மேஜர், அவர் வந்து இப்ப பிரிட்ஜ் மேல அவரோட கார் தடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பிரிட்ஜ் மேல அப்படிங்கறது ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு ஷூட்டிங் ரேஞ்ச் மாதிரிதான். இல்ல இல்ல, நம்ம முதல்ல எஸ்பிஜி புரிதல் அப்படின்றது வேணும். எஸ்பிஜி வந்து இட்ஸ் அ க்ளோஸ் ப்ரொடெக்ஷன் குரூப். ஆங்கிலத்தில் சொல்றதுனா இட்ஸ் அ க்ளோஸ் ப்ரொடெக்ஷன் குரூப். இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ஒரு பாதுகாக்கப்பட்ட தகவல் பரிமாணம். விமானி ஏன் வந்து கீழே ஓட்டினாரு, விமானி வந்து விமானத்தை ஏன் உயர பறக்கவில்லை, இது மாதிரி கேள்விகள் வந்து சமூக வலைத்தளங்கள்ல எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆம்புலன்ஸ் எத்தனை இருக்கு, இந்த மாதிரி ஒரு மைன்யூட்டஸ்டான பிளானிங் எல்லாம் பண்றது வந்து எஸ்பிஜி. ஆனா அந்த ஹெலிகாப்டரை செலுத்த முடியுமா, செலுத்தலாமா வேணாமன்றத பிரதமரோ எஸ்பிஜியோ முடிவு பண்ண முடியாது. அதை முடிவு பண்றது அதை இயக்கக்கூடிய விமானப்படை. இந்த ரோடை வந்து இன்னும் நாங்க க்ளோஸ் பண்ணி முடிக்கல, இத்தனை மணிக்கு மேல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கிளியரன்ஸ் கொடுத்த பிறகு தான் எஸ்பிஜி மூவ் பண்ணுவாங்க. எதனால நடந்துச்சுன்றதுக்கு இருக்கு. அந்த கேள்விகளுக்கு விடை தெரிய அந்த விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்க, ஒரு எக்ஸ்பர்ட் பேனல்ல வந்து அமைச்சிருக்காங்க. ஹோம் மினிஸ்ட்ரியில உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கான மிக முக்கியமான பொறுப்பு அவருக்கு இருக்கு. இது எல்லாமே வந்து ஹோம் மினிஸ்ட்ரியோட அஃபேர்ஸ்ல வருது. எல்லாத்த தவிர இந்த சம்பவம் நடந்த இடம் அது வந்து பிஎஸ்எஃப் ஓட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல்ல வருது, அவங்களோட ஆபரேஷன் கண்ட்ரோல். சுப்ரீம் கோர்ட் நாளைக்கு வந்து இல்ல இந்த விசாரணையில இந்த கிடைத்த அடிப்படை தகவல் எல்லாம் பார்க்கும்போது இந்த எஸ்பிஜிய ஃபார்ம் பண்ணது வந்து இந்திரா காந்தி அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு தான் எஸ்பிஜி ஃபார்ம் பண்ணாங்க. அந்த ஆபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆர் ஆபீஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் சொன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன், அது வந்து ஒரு அது ஒரு நிறுவனம் மாதிரி. ஒரு பிரதமர் இல்ல ஒரு எஸ்பிஜி கவர்ல இருக்கக்கூடிய ஒரு விஐபி எங்களுக்கு வந்து இந்த தரத்துல பிரைம் மினிஸ்டர் இந்த ரூட்ல வரணும்னு தான் எனக்கு எஸ்பி தான் சொன்னார் அப்படின்னு. அது ஒரு பக்கம், அது வந்து ஒரு ஒரு நாடு இன்னொரு நாடை எப்படி கவர் பண்ணும், எந்த இடத்துல யுத்தம் செய்யணும், நாடு எப்ப வீக்கா இருக்கும் போது இது பண்ணணும் சொல்லிட்டு இல்ல ஒரு விஷயத்தை ஊதி பெருசாக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க பண்ணுவாங்க, ப்ரோபகண்டா பண்ணுவாங்க. நான் என்னன்னு சொல்ல வரேன், உங்களுக்கு பிரஷர் வந்து ராணுவத்துக்கு கிடையாது, அந்த அந்த பண்ணக்கூடிய நோக்கம் எதுக்குன்னு பிரிவினைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒண்ணுல ஒரு கால் பங்கு பஞ்சாப் வந்து பாகிஸ்தான். இந்திய மக்களுக்கு அவங்க இங்க பரப்பிடுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவங்களோட சமூக ஊடகத்துலமான வைபோ அப்படிங்கிற ஊடகம் இருக்கு, ட்விட்டர் மாதிரி. வணக்கம் அன்பன் நண்பர்களே, உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நம்மோடு முன்னாள் டிஃபென்ஸ் மேஜர் திரு மதன்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, கேட்போம். வணக்கம் மேஜர். வணக்கம் சத்யா. ஜெயின் சொல்லுங்க. ஜெய்ஹிந்த் மேஜர். இப்ப வந்து லாஸ்டா பஞ்சாப்ல வந்து பிரைம் மினிஸ்டர் விசிட் பண்ணியிருந்தாரு, அப்ப வந்து செக்யூரிட்டி பிரீச் ஏகப்பட்டது நடந்திருக்கு, அதாவது அவரோட பாதுகாப்பு விஷயங்கள்ல நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு. சோ உங்க பார்வையில எதனால இந்த குளறுபடிகள் நடந்திருக்குன்னு சொல்ல முடியும் மேஜர்? ஏன் இது செக்யூரிட்டி பிரீச்ன்னு சொல்ல முடியாது, இது ஒரு செக்யூரிட்டி த்ரெட்ன்னு வேணா சொல்லலாம். செக்யூரிட்டி பிரீச்ன்றது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கேப் இருக்கு, ஒரு விஐபி வரார், ரோட்ல இருந்து போலீஸ் வந்து பந்தோபஸ்த் நிக்கிறாங்க, அந்த தடுப்பு மீறி வந்து ஒருத்தர் வந்து வண்டி நோக்கி பாஞ்சு வராரு அப்படின்ற விஷயங்கள்லாம் கடந்த காலங்கள் நிறையவே நடந்திருக்கு. சோ அதெல்லாம் நம்ம செக்யூரிட்டி பிரீச்ன்னு சொல்லலாம். இல்ல சில விஐபிஸ் கிட்ட அனுமதிக்கப்படாத நபர்கள் அவங்க கிட்ட நெருங்கி போகும்போது செக்யூரிட்டி லேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நாட்டோட முக்கியமான நபர், உலக அரங்கில ஒரு மிகப்பெரிய தலைவர், அப்படி அந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து 20 நிமிஷம் ரோட்ல நின்று அந்த பிளாக்கேட் பண்ணி வைக்கிறதுன்றது ஒரு த்ரெட்டா தான் நம்ம பார்க்க முடியும். அந்த சூழ்நிலையில சில தவறான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்க நிச்சயமாவே இருந்தது. மேஜர், அவர் வந்து இப்ப பிரிட்ஜ் மேல அவரோட கார் தடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பிரிட்ஜ் மேல அப்படிங்கறது ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு ஷூட்டிங் ரேஞ்ச் மாதிரிதான். அது அசம்பாவிதங்கள் நடந்திருந்தா கிட்டத்தட்ட இந்திய ஆர்மிக்கும் மத்த எஸ்பிஜி எல்லாருக்குமே வந்து இது மிகப்பெரிய ஒரு அவமானமா தான் கருதப்பட்டிருக்கு. சோ இது எப்படி இவ்வளவு எழுதல விட்டாங்க, எஸ்பிஜி கூட இதை எப்படி நோட்டீஸ் பண்ண விட்டாங்க? இல்ல இல்ல, நம்ம முதல்ல எஸ்பிஜி புரிதல் அப்படின்றது வேணும். எஸ்பிஜி வந்து இட்ஸ் அ க்ளோஸ் ப்ரொடெக்ஷன் குரூப். ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா இட்ஸ் அ க்ளோஸ் ப்ரொடெக்ஷன் குரூப். ஒரு விவிபியோட ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள அவங்களை வந்து எப்பேற்பட்ட தாக்குதலையும் பாதுகாப்புக்கிறது தான் எஸ்பிஜியோட வேலை. ரோடு பிளாக்கேடுன்றது எஸ்பிஜியில ஒரு 30 பேர் இருக்காங்க, பிரதமர் கூட 30 அதிகாரிகள் எஸ்பிஜி அதிகாரிகள் இருப்பாங்க, ராணுவத்துல இருந்து போனவங்க இருப்பாங்க, டெபுடேஷன்ல ஐபிஎஸ் படிச்சுட்டு முடிச்சுட்டு ஐபிஎஸ் கேடர்ல இருந்து போகக்கூடிய அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு சில பிரத்யேக ட்ரைனிங் எல்லாம் இருக்கு, பயிற்சிகள் எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை சமாளிக்கிறது. இப்போ ரோட்ல ஒரு பிளாக்கேட் நடக்குது, இந்த மாதிரி ஒரு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, பிளாக்கேட் நடக்குது அப்படின்றதுக்கு எஸ்பிஜி நீங்க எப்படி பிளேம் பண்ணுவீங்க? அது வந்து மாநில காவல்துறையோட கட்டுப்பாட்டுல வருது. இல்ல கரெக்ட் தான் மேஜர், ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு போறாரு அப்படின்னா எஸ்பிஜி போலீஸ் போர்ஸ் அப்புறம் வந்து இன்டெலிஜென்ட் ஏஜென்சிஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியும் இதுல வேலை பார்ப்பாங்க கண்டிப்பா. சோ அப்படிங்கும் போது இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்க்கு இன்புட் வரலையா, இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்க போகுது அப்படின்னு? இல்ல, இது வரலையா இல்லையன்றது அரசாங்கம் தான் சொல்ல முடியும். பட் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் இருக்குன்றத உறுதிப்படுத்திருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல இத்தனை மணிக்கு அப்படி நடக்குமா, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்றது எல்லா டைமும் கிடைக்குது. நீங்க சொல்றது பின் பாயிண்ட் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு, இதுதான் இந்த இடத்துல நடக்க போகுது அப்படின்னா அங்க விஐபி போக கூடாதுன்ற முடிவு.
இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ஒரு பாதுகாக்கப்பட்ட தகவல் பரிமாணம். அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதுன்னா அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பேஸே கிடையாது. ஸோ அதனால இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்ததை வந்து, அதாவது நம்ம நாட்டில் பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஒரு விமான விபத்து நடந்ததுன்னா விமானி என்ன பண்ணார், விமானி ஏன் வந்து கீழே இறக்க ஓட்டினார், விமானி வந்து விமானத்தை ஏன் உயர பறக்கவில்லை, இது மாதிரி கேள்விகள் வந்து சமூக வலைத்தளங்கள்ல எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் பிரச்சனை என்னன்னா, அந்த விமானத்தின் எப்படி இயக்கப்படுது, அந்த விமானியோட வேலை என்னன்றது அங்க உள்ள இருக்கவங்களுக்கு தான் தெரியும். அதே தான் இங்கேயும் எஸ்பிஜி என்ன பண்ணது, எஸ்பிஜியோட கவனக்குறைவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்பிஜியோட ரோல் என்ன அப்படின்றது எத்தனை பேரால உங்களால விவரிக்க முடியும். இன்னைக்கு இன்டர்நெட் இருக்கு, கொஞ்சம் எல்லாம் கூகுள் பண்ணிடுறாங்க, சரி எல்லாருக்கும் ஓகே. அங்க வந்து கிரீன் புக்னு ஒன்று இருக்கு, ப்ளூ புக்னு ஒன்று இருக்கு, அதில் ஒரு எஸ்ஓபி ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, அதே மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷன் இருக்கு. பட் நம்ம கேள்வி கேட்கும் போது அது நியாயமா ஒரு கேள்வி தான் இருக்கணும். ஸோ எஸ்பிஜியோட வேலை க்ளோஸ் ப்ரொடெக்ஷன் சொல்லக்கூடிய அந்த விவிபியோட க்ளோஸ் ப்ரொடெக்ஷன் அவங்களோட டைரக்ட் கண்ட்ரோல்ல எடுப்பாங்க. ரூட் இன் ரூட் அவுட், எந்த வழியா போகணும், எந்த வழியா வெளியில வரணும், அந்த ரூட்டோட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, நடுவுல எங்கேயாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா எந்த இடத்துல ஹெலிகாப்டர் கொண்டு போய் இறக்க முடியும், மருத்துவ உதவிகள் எங்க இருக்கு, போற வழியில எத்தனை ஹாஸ்பிட்டல்கள் இருக்கு, ஆம்புலன்ஸ் எத்தனை இருக்கு, இந்த மாதிரி ஒரு மைன்யூட்டஸ்டான பிளானிங் எல்லாம் பண்றது வந்து எஸ்பிஜி. அதை வந்து கிரவுண்ட்ல எக்ஸிக்யூட் பண்றது மாநில காவல்துறை. சில இடத்துல ராணுவத்தை யூஸ் பண்ணுவாங்க, எந்த ஈவெண்ட் பொறுத்து இருக்குது, சில இடத்துல ராணுவத்தை யூஸ் பண்ணுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு டெல்லியில சுதந்திர போராட்ட சாரி சுதந்திர நாள் விழாவோ இல்ல குடியரசு நாள் விழாவோ நடக்கும் போது அங்க டெல்லி போலீஸ் கிட்ட செக்யூரிட்டி கிடையாது, ஏன்னா அது மிக ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட், அங்க செக்யூரிட்டி ப்ரோட்டோகால் வேற. பட் ஒரு மாநிலத்துக்குள்ள ஒரு பிரதமர் அவர்கள் அது பிரதமர்ன்ற விட்டுட்டு எஸ்பிஜி கவர்ல இருக்கக்கூடிய ஒரு விஐபி உள்ள போகும்போது அந்த ரோடு குறிப்பா அந்த ரோட்டை வந்து பாதுகாத்து அந்த இடத்த வந்து கண்ணி வெடியிருக்கான்றதெல்லாம் செக் பண்ணி அந்த ரோடை சானிடைஸ் பண்ணி அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுவாங்க. க்ளோஸ் பண்றது என்னன்னா பாதுகாப்புக்கு போலீஸ் அதிகாரிகள் காவலர்கள் காவல்துறையினர் நிற்பாங்க. அவங்க நிற்கும் போது ரோட்டை பார்த்து நிற்க மாட்டாங்க, ரோட்டுக்கு அந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி நிற்பாங்க, யாராவது உள்ள வந்துடக் கூடாது அப்படின்ற விதத்துல நிற்பாங்க. ஸோ அந்த தடுப்பு வந்து உடைச்சு ஒரு 200 போராட்டக்காரர்கள் உள்ள வந்து நிக்கிறாங்க அப்படின்ற போது இது வந்து முழுசா மாநில காவல்துறை சம்பந்தப்பட்ட விஷயமா தான் நான் பாக்குறேன். இப்ப மாநில காவல்துறை வந்து இதுல கரெக்டா ஸ்டெப் எடுக்கலன்னு சொல்ல வரீங்க இல்லையா மேஜர்? நிச்சயமா, ஏன்னா அவங்க ஸ்டெப் எடுத்திருந்தா அவங்களோட டிஜிபியும் அங்க இருக்கிற பட்டிண்டா எஸ்பியும் ஏமாத்தினாங்க. டிஜிபி வந்து ஒரு உயரிய போலீஸ் இருக்கிறதுலயே டாப் மோஸ்ட் காப் தான் வந்து டிஜிபி, ஒரு ஸ்டேட்டோட ஹெட் ஆஃப் போலீஸ், அவரே ஏமாத்தினாங்க. இல்ல இன்னொரு முக்கியமா காங்கிரஸ் கட்சியும் அப்புறம் அந்த ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் சொல்ற என்ன அப்படின்னா, முக்கியமான குற்றச்சாட்டு வந்து எங்களுக்கு வந்து வெள்ளின் அட்வான்ஸ் தெரியப்படுத்தல அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது அவர் ஃபர்ஸ்ட் வந்து சாப்பர்ல போற மாதிரி இருந்தது, பட் லாஸ்ட் டைம்ல வந்து கிளைமேட் சரியில்லை, வானிலை சரியில்லைன்னு காரணம் காட்டி ரோட்ல ரோடு வழியா வர்றது கடைசி நேரத்துலதான் எங்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு இடத்துக்கு போய் ஒரு விஐபி வரார் அப்படின்ற போது முதல் ப்ரிஃபரண்ட் என்ன சொல்லுவாங்க, ஒரு டேர்ம் இருக்கு அதுக்கு, ப்ரிஃபர்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது மோஸ்ட்லி நேரம் மிச்சம்ன்றதுக்கும் இந்த மாதிரி செக்யூரிட்டி த்ரெட் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு வான் வழியா போகக்கூடியதுதான் சாப்பர் தான் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் இது. ஆனா அந்த ஹெலிகாப்டரை செலுத்த முடியுமா செலுத்தலாமா வேணாமன்றத பிரதமரோ எஸ்பிஜியோ முடிவு பண்ண முடியாது. அதை முடிவு பண்றது அதை இயக்கக்கூடிய விமானப்படை. அவங்க இந்த தட்பவெட்ப சூழ்நிலையில பறக்க சேஃபா இல்லைன்னு முடிவு பண்ணாங்கன்னா அவங்க அதை அந்த விவிஐபிட்ட கன்வே பண்ணிடுவாங்க, எஸ்பிஜிட்ட கன்வே பண்ணுவாங்க, நம்மளால பறக்க முடியாது, நீங்க அடுத்த செகண்ட் ஆப்ஷன் பிக்கு போங்க. பிரைமரி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது வான்வெளியா பட்டிண்டா ஏர்போர்ட் வந்து உசைனி வாலன்னு சொல்லக்கூடிய அந்த போர் நிலையத்துக்கு ஹெலிகாப்டர் மூலியமா போறதுதான் பிரைமரி. பிரைமரி இல்ல ஹெலிகாப்டர் இயக்கப்படலை, ஏதோ இயந்திர கோளாறு இல்ல தட்பவெப்ப சூழ்நிலை ஏதாவது ஒரு காரணத்துக்காக இயக்கலன்னா அப்ப பிரதமர் திரும்ப போயிருவாரா? இந்த விஐபி நிச்சயமா வந்து இந்த ரோட் மூவ்மெண்ட்ன்றது அங்க இருக்கு. அந்த ரோட் மூவ்மெண்ட்டை இப்ப எந்த வழியா போனோம், இப்ப இங்க இருந்து பட்டிண்டாட்டு நீங்க கூகுள் போட்டீங்கன்னா ஒரு ஹைவே வரும், இந்த ஹைவேல தான் போகணும், இந்த ஹைவேக்கு பதிலாக ஆல்டர்னேட் இந்த ரூட் இருக்கு, ரூட் இன் ரூட் அவுட்ன்றது ரெண்டு விஷயங்கள் இருக்கு, எந்த ரூட் வழியா உள்ள போவார், எந்த ரூட் வழியா வெளியில வருவார் அந்த விஐபி விஐபி. ஸோ அதெல்லாம் டிசைட் பண்றது எஸ்பிஜி. அவங்க இன் கன்சல்டேஷன் போலீஸ் அவங்க சொல்லுவாங்க இந்த ரூட் எங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னு. இப்ப போலீஸ்க்கு வந்து அங்க ஒரு ஏன்னா போலீஸ் அந்த மாநிலத்தோட காவல்துறைக்கு இருக்கிற இன்புட் வந்து கிரவுண்ட் இன்புட், இல்லைங்க இந்த இடம் வேண்டாம், இந்த இடத்துல வல்னரபிளா சில பாயிண்ட்ஸ் இருக்கு, அதனால நீங்க ஆல்டர்னேட் ரூட் அவங்களுக்கு தரோம்னு சொல்லி அந்த ரூட்டை கொடுத்த பிறகு தான் எஸ்பிஜி கொண்டு வருவாங்க. இதெல்லாம் இந்த வர இந்த இவர் வர்றதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சிருக்கும். சோ எங்களுக்கு தெரியாது திடீர்னு கடைசி நிமிஷத்துல சொல்லிட்டாங்கன்றதெல்லாம் வந்து இது கிடையாது. அப்படியே அந்த கடைசி நிமிஷத்துல சொல்றாங்கன்னு வச்சுக்கோம், அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காவல்துறை வந்து நாங்க இன்னும் ரோட செக்யூர் பண்ணி முடிக்கல, இந்த ரோட வந்து இன்னும் நாங்க க்ளோஸ் பண்ணி முடிக்கல, இத்தனை மணிக்கு மேல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க.
அந்த கிளியரன்ஸ் கொடுத்த பிறகு தான் எஸ்பிஜி மூவ் பண்ணுவாங்க. எஸ்பிஜி வந்து நாங்க கிளம்பிட்டோங்க, நீங்க போய் ரோட இது அப்படி இது வந்து ஒரு இது ஏதோ ரொம்ப ஒரு இதுவா இருக்குது, ரொம்ப லேமனா இருக்குது. நாங்க கிளம்பிட்டோம், நீங்க வந்து கிளியர் பண்ணுங்க. இவங்க வந்து இல்ல நீங்க கிளம்பிட்டு லாஸ்ட் மினிட் அப்படி கிடையாது. அவங்க டிஜிபி லெவல்ல இருக்க அதிகாரி கோ ஹெட் கிளியர் ரோடு கிளியர் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் எஸ்பிஜி தங்களோட விஏபி மூவ் பண்ணுவாங்க. இதுதான் ப்ராசஸ். மேஜர், இப்போ பிரதமர் வந்து 12ஆம் தேதி வந்து தமிழகம் வரதா இருந்தது, அதாவது 11 மெடிக்கல் காலேஜஸ் ஓபன் பண்றதுக்கு ஒரு தமிழகம் வரதா இருந்தது. பட் இந்த பஞ்சாப்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தவுடனே பிரதமர் அலுவலகத்துல இருந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க, சில இதை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. சோ இது அகைன் நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து இது ஒரு த்ரெட் மாதிரி தானே தெரியுது. இல்ல, தமிழ்நாட்டோட விசிட் கேன்சல் பண்ணது வந்து வெறும் இது காரணமா வச்சான்றத அவங்க தெளிவா சொல்லல. இதுவும் காரணமா இருக்கலாம் அப்படின்றது ஒரு யூகமா போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல வந்து அந்த அளவுக்கு ஒரு செக்யூரிட்டி த்ரெட்டோ இதுவோ கிடையாது. இதுக்கு முன்னாடி கோபேக் மோதின்னு சொல்லி இவங்க நிறைய ட்ரெயின் பண்ணுவாங்க, சமூக வலைத்தளங்கள்ல பார்க்க முடியும், இந்த பலூன்ஸ் எல்லாம் அதிகமாகும், பலூன் எல்லாம் விட்டு இருப்பாங்க, அது வேற. பட் இது வந்து அவரை இன்வைட் பண்ணது யாரு, தமிழகத்தோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அப்ப அவரை இன்வைட் பண்ணி முதல்வரும் நம்மளோட முதல்வரும் நம்மளோட பிரதமரும் ஒன்னா ஒரு இடத்துல போய் ஒரு விஷயம் நலத்திட்டத்தை துவக்கிக்கிறாங்கன்ற போது அங்க மாநில காவல்துறை எந்த அளவுக்கு, தமிழ்நாட்டு மாநில காவல்துறை எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் நமக்கு தெரியும். அவங்க அந்த அளவுக்கு செயல்பட்டு எல்லாத்தையும் செக்யூர் பண்ணி தான் வைப்பாங்க. அதுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. இப்ப நடுவில் இந்த பிளான் கேன்சல் ஆகுன்றத ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம சேர்த்து பார்க்கலாம். ஒன்னு இந்த நடந்த இன்சிடென்ட், அது ஒன்னு. ரெண்டாவது இந்த கொரோனாவோட வேகம், திரும்ப 1.5 லட்சம் கேஸ் நம்ம தாண்டிட்டோம். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல 1.5 லட்சம் கேஸ் தாண்டிட்டோம். இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னா ஒரு 3-4 லட்சம் கேஸ் வந்து எதிர்பார்க்கலாம்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. சோ இப்படிப்பட்ட நிலைமையில அவர் டிராவல் பண்றது இப்படிப்பட்ட ஒரு பெரிய கேதரிங், என்னதான் நம்ம சொன்னாலும் ஒரு நாட்டோட பிரதமரும் ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் ரெண்டு பேரும் ஒரு மேடையில் நிற்கும் போது ஒரு பெரிய விழாவா தான் போகும். அதுக்கப்புறம் இங்க பிஜேபின்னு இருக்காங்க கட்சியினர், அவங்களோட பிரதமருக்கு வந்து தலைவருக்கு வந்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற பல விஷயங்கள் அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இந்த ஈவெண்ட இப்ப செஞ்சா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க்கும் வருது. இதே ரீசன் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எலெக்ஷன் நேத்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க 5 மாநிலத்துல. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்கன்னா 15ஆம் தேதி வரைக்கும் வந்து எந்த விதமான எலெக்ஷன் ராலியும் வந்து நீங்க பண்ணக்கூடாதுன்ற ஒரு ரூலாவே கொடுத்துருக்காங்க. 15ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்துட்டு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆங்கிலையும் நம்ம பார்க்கணும். சோ இதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, அதுக்காக பிரதமர் எங்கேயுமே டிராவல் பண்ண மாட்டாரு அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியாது. இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். இதுதான் காரணம் நம்ம சொல்ல முடியாது. சோ கோவிட் ஸ்ப்ரெட் அப்படின்றது, திரும்ப இந்த ஒமைக்ரான் இந்த ஸ்ப்ரெட் அப்படின்றது, அது ஒரு மேஜர் ரீசன் இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. மேஜர், இப்போ இன்னொரு பாத்துட்டீங்கன்னா இதுல என்ன மாதிரி நடவடிக்கைகள் உங்க பார்வையில் எடுக்கப்படலாம், இந்த செக்யூரிட்டி லேப்ஸ்ல வந்து ஸ்ட்ரிக்ட் நடவடிக்கைகள், ஏன்னா வந்து இது ஒரு தவறான முன்னுதாரணமா அமைஞ்சிடக்கூடாது. நாளைக்கு யாரு வேணா வந்து பிரதமரோட போற கான்வாய வந்து பிளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் எந்த கட்சியை சார்ந்து இருக்காரோ, அவர் இல்லாத கட்சிகள் எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள்ல கூட அரசுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க இது ஒரு தவறான முன்னுதாரணம் அமைஞ்சிடாதான். சோ அதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுப்பாங்க? அதாவது முதல்ல இதுல என்ன லேப்ஸ் நடந்துச்சு, இது எதனால நடந்துச்சுன்றதுக்கு இருக்கு, அந்த கேள்விகளுக்கு விடை தெரிய அந்த விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்க. எக்ஸ்பர்ட் பேனல்ல வந்து அமைச்சிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசு, பஞ்சாப் மாநில அரசு, அவங்க ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. இப்ப இதுல குற்றஞ்சாட்டம் பண்றது யாரு? பஞ்சாப் அரசு. இப்ப நேச்சுரலா பஞ்சாப் அரசு அமைக்கக்கூடிய கமிட்டி எங்க அரசு தான் தப்பு, நாங்க தான் தப்பு அவங்க சொல்ல போறது கிடையாது. இது ஒரு பெரிய ஒரு நோ பிரைனர், இது வந்து ஒரு பெரிய இதுவே கிடையாது. சோ அவங்க டிஃபெண்ட் பண்றதுக்காக ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. ஹோம் மினிஸ்ட்ரியில உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கான மிக முக்கியமான பொறுப்பு அவருக்கு இருக்கு. இது எல்லாமே வந்து ஹோம் மினிஸ்ட்ரியோட அஃபேர்ஸ்ல வருது. சோ அவங்க ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. இது தவிர வந்து சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து ஓகே இது எப்படி கொண்டு போகணும், அதுக்கு முன்னாடி நீங்க அந்த குழுக்கும் எஸ்பிஜிக்கு நடந்த தகவல் பரிமாற்றங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்க இமீடியட்டா அந்த எவிடன்சஸ் எல்லாம் வந்து கோர்ட்டோட ரெஜிஸ்டர்கிட்ட ஹேண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு ஏற்கனவே போட்டாங்க. சோ இது சூடு பிடிக்குது. இது தவிர எஸ்பிஜியோட இன்டர்னல் என்கொயரியும் இருக்கும். இது எல்லாத்த தவிர இந்த சம்பவம் நடந்த இடம் அது வந்து பிஎஸ்எஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் வருது, அவங்களோட ஆபரேஷன் கண்ட்ரோல் வருது, நாட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபரேஷன் கண்ட்ரோல் வருது. பிஎஸ்எஃப் அதிகாரிகளும் என்கொயரி நடத்திட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கு நடுவில் அவங்க டிஜிபியை சேஞ்ச் பண்ணிருக்காங்க, அங்க பட்டிண்டா மாநில மாவட்ட எஸ்பியும் அவங்க மாத்திருக்காங்க. இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஆக்ஷன், இந்த எதிர்ப்பு இவ்வளவு வரும்போது அது கொஞ்சம் சமாளிக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் நாளைக்கு வந்து இல்ல இந்த விசாரணையில இந்த கிடைத்த அடிப்படை தகவல் எல்லாம் பார்க்கும்போது இதுல வந்து ஆங்கிள் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி தீவிரவாதம் பிரிவினைவாதம் அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா என்ஐஏ வந்து பண்ணுவாங்க. இல்ல அவங்க சிபிஐ வச்சு விசாரிக்கிறதுனா இன்டர்னலா ஒரு இது இருக்கு, லேப்ஸ் இருக்கு, ப்ரொசீஜரல் லேப்ஸ் இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்க சில பேர் வேணும்னு அவங்க பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள் தென்பட்டுச்சுன்னா சிபிஐ அவங்க யூஸ் பண்ணலாம். பட் இந்த என்கொயரிக்கு வந்து கொண்டு போவாங்க. இதை தவிர நான் கேள்விப்படுறது என்ன அப்படின்னா, இந்த எஸ்பிஜி ஃபார்ம் பண்ணது வந்து இந்திரா காந்தி அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு தான் எஸ்பிஜி ஃபார்ம் பண்ணாங்க. நாட்டோட மிக உயரிய பொறுப்புல இருக்கக்கூடிய பிரதமர், அது இந்த இந்திரா காந்தி அவர்கள் இன்னைக்கு மோடி அவர்கள் இருக்கார் சரிங்களா. அந்த பிரதமர் அப்படின்றது தனிநபர் கிடையாது, இட்ஸ் இன்ஸ்டிடியூஷன். அந்த ஆபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆர் ஆபீஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் சொன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன், அது ஒரு நிறுவனம் மாதிரி, அதுதான் நாட்டோட தலைமை ஏற்று நடத்தக்கூடிய
பெரிய இது. அந்த ஜனநாயக ரீதியில நம்ம 5 வருஷத்துக்கு கூட ஒரு பிரதமர் நம்ம தேர்ந்தெடுக்கிற கட்சிகள் நம்ம எம்பிக்கு தேர்ந்தெடுக்கலாம், எம்பிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பிரதமர் தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்னைக்கு அந்த ப்ராசஸ ரீவேம் பண்ணக்கூடிய சில தன்னங்கள் வந்துச்சு. சோ இது எல்லாமே எவால்வ் ஆகும். நீங்க ஒரு ஆண்ட்ராய்டு ஒரு வெர்ஷன் எடுத்தீங்கன்னா அந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ல சில பிரச்சனைகள் வரும், அப்புறம் அடுத்த ஆப்ஷன் வருது, அப்டேட் பண்றோம். நம்ம வாழ்க்கையே வந்து கண்டினியூஸா ஒரு விஷயத்த நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். எஸ்பிஜியோட ப்ரோட்டோகால்ஸையும் இப்ப அப்டேட் பண்ணி இந்த பார்லிமெண்ட்ல இந்த சட்டத்தை அமெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கிறது நான் பாக்குறேன். சோ அப்படி பண்ணும்போது கிளியர் கட்டா ஒரு பிரதமர் இல்ல ஒரு எஸ்பிஜி கவர்ல இருக்கக்கூடிய ஒரு விஐபி ஒரு ஸ்டேட்ல வந்து இறங்கும் போது அந்த ஸ்டேட்ல இறங்கி திரும்ப போறதுக்கு அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு அம்சங்கள்லாம் வந்து அந்த மாநில பொறுப்பு அப்படின்னு சொல்லி கிளியர் அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வர போறாங்கன்ற மாதிரிதான் எனக்கு தெரியுது. சோ ஒன்னு இந்த என்கொயரி, என்கொயரியில யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க, இது வந்து தெரியாம நடந்த தவறா இல்ல தெரிஞ்சே பண்ணாங்களா, ரெண்டு விதமாவும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அங்க இருக்கிற போராட்ட குழு தலைவரே வந்து சொல்ல அந்த போராட்டத்துக்கு வந்தவரே என்ன சொல்றாருன்னா, லைவ் டிவில நான் பார்த்தேன், எங்களுக்கு வந்து இந்த இடத்துல பிரைம் மினிஸ்டர் இந்த ரூட்ல வரணும் அங்க இருக்க எஸ்பி தான் சொன்னார் அப்படின்றாங்க. சோ இதெல்லாம் ஒரு சீரியஸ் எவிடன்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்கொயரி முடியும் போதுதான் தெரியும். சோ இப்பத்திக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த லேப்ஸ் இனிமே நடக்காம இருக்கிறதுக்கு எஸ்பிஜிக்கு உண்டான சட்ட வரமுறைகளையும் எஸ்பிஜி கவர்ல இருக்கக்கூடிய விவிபிஸோட பாதுகாப்பு வரையிலையும் ஒரு பெரிய மாற்றம் கொண்டதுக்கான வாய்ப்பு நிச்சயமா இருக்கு. மேஜர், அடுத்து பாத்துட்டீங்க அப்படின்னா கடந்த ஆங்கில புத்தாண்டுக்கு வந்து சீன ராணுவம் கல்வான் பள்ளத்தாக்குகள்ல வந்து அவங்களோட கொடியை வந்து டிஸ்பிளே பண்ணி போட்டோ ஒன்று சோசியல் மீடியால போட்டிருந்தாங்க. இன்ஃபேக்ட் இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கப்பட்டது அப்படின்னா, அது சீன நடிகர்களை கொண்டு அவங்க ஷூட்டிங் மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதே நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னொன்னு வந்து இந்திய ராணுவத்தின் மீது போடப்படும் பிரஷரா இது, ஒன் கைண்ட் ஆஃப் ஒரு மென்டல் பிரஷர் மாதிரி கிரியேட் பண்றாங்களா, எப்படி இது பாக்குறீங்க? இல்ல இல்ல, இந்திய ராணுவத்துக்கு மேல கிரியேட் பண்ணக்கூடிய பிரஷர் கிடையாது. இந்திய ராணுவத்தினர் வந்து இந்த வீடியோ எல்லாம் பாத்துட்டு இருக்க மாட்டாங்க, அவங்க வேலையில பிஸியா இருப்பாங்க. சைனா வந்து 3 விஷயங்கள்ல அவங்க கையெடுக்கிறாங்க. கைனடிக் வார்ஃபேர்னு சொல்லுவாங்க. கைனடிக் வார்ஃபேர், நீங்க ஒரு யுத்தத்துல இறங்கி உங்களோட பீரங்கிகள் அவங்களோட பீரங்கிகள் விமானங்கள் வீரர்கள் எல்லாம் சண்டை போடுறது, அது ஒரு பக்கம். அது வந்து ஒரு ஒரு நாடு ஒன்னொரு நாடை எப்படி கவுக்கணும், எந்த நேரத்துல யுத்தம் செய்யணும், அந்த நாடு எப்ப வீக்கா இருக்கும் போது இது பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமா அது போயிட்டு இருக்கு. இப்போ நம்மளோட மிசைல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம், நம்மளோட போர் விமானங்களை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்தியா தொடர்ந்து செஞ்சுட்டே வருது. அதே மாதிரி சைனா தங்களோட தளவாடங்களையும் தங்களோட போர் முறைகளையும் யுக்திகளையும் மாத்திக்கிட்டே இருக்காங்க, அப்கிரேட் பண்ணிட்டே இருக்காங்க. பட் இந்த நடுப்பட காலத்துல ரொம்ப பேர் ஃப்ரீயா இருப்பாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. சோ அவங்களுக்கு வந்து 3 விஷயம் இருக்கு. இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர், போலி தகவல்கள், பொய்யான தகவல்கள், கலகம் ஊட்டக்கூடிய தகவல்கள், ஒரு பிரிவு நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய தகவல்கள், இல்ல மதம் இனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க கண்டினியூஸா வந்து அவங்க பண்ணுவாங்க. அது இட்ஸ் பார்ட் ஆஃப் வார்ஃபேர். ரெண்டாவது வந்து ப்ரோபகண்டா, இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி சொல்றது, இல்ல ஒரு விஷயத்தை ஊதி பெருசாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க பண்ணுவாங்க, ப்ரோபகண்டா பண்ணுவாங்க. மூணாவது சைபர் வார்ஃபேர் சொல்லக்கூடிய சைபர் அட்டாக்ஸ். இந்த 3 விஷயத்தான் வந்து ஒரு சாஃப்ட் வார், நான் கைனடிக் வார்ஃபேர் சொல்லுவாங்க. நீங்க ஆயுதங்களை யூஸ் பண்ணாம போடக்கூடிய போர், இதுல மூணுமே பாதிப்பு வந்து எந்த நாட்டு மேல இருந்தாலும் அந்த நாட்டு மேல பாதிப்பு வந்து அதிகமாவே இருக்கும். மேஜர், அப்ப பிரஷர் இல்ல அப்படின்னா எதனால வந்து நம்மளோட ராணுவம் வந்து அதே கல்வான் பள்ளத்தாக்குகள்ல நம்ம கொடியை காமிச்சு போட்டோ எடுத்து போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு மேஜர்? பிரஷர் இல்லாத பட்சத்துல நான் என்னன்னு சொல்ல வரேன், உங்களுக்கு பிரஷர் வந்து ராணுவத்துக்கு கிடையாது, அந்த அந்த பண்ணக்கூடிய நோக்கம் எதுக்குன்னு புரிஞ்சுங்க. கல்வான் வேலி அப்படின்றது எத்தனை மக்களுக்கு தெரியும், கல்வான் வேலின்றது இவ்வளவு பெரிய இடம் வச்சுக்கோ, அதுல 90% வந்து சைனா கிட்ட இருக்கு. 1958 இருந்து 10% தான் நம்ம கிட்ட இருக்கு. இப்ப இங்க இருக்க ஊடகங்கள் என்ன செய்தி போடுறாங்க, கல்வான் வேலியில சைனா கொடி ஏத்திட்டாங்க. இப்ப பஞ்சாப் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 3/4 பஞ்சாப் வந்து இந்தியால இருக்குது. பிரிவினைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1/4 பஞ்சாப் வந்து பாகிஸ்தான் இருக்கு. இப்ப இதே மாதிரிதான் நீங்க இங்க ஊட இதுல என்ன மக்களை குழப்பக்கூடிய ஊடகங்களை தான் நான் குறை சொல்றேன். கல்வான் வேலி நீங்க போட்டீங்கன்னா அதுல 90% சீனா கிட்ட இருக்கு, 1958 இருந்து 10% தான் இந்தியா கிட்ட இருக்கு. அப்ப இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய கல்வான் இல்ல சீன பகுதியில் இருக்கக்கூடிய கல்வான் வேலியில அவங்க கொடியேத்துறாங்க, அதுதான் நடந்திருக்கு. அதை கூகுள் மே இமேஜ்ல ரிவர்ஸ் சர்ச் பண்ணி சேட்டலைட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பார்த்து படிச்சு இன்னைக்கு எல்லா ஊடகங்களையும் அதை வந்து இது வந்து தவறான ஒரு செய்தி அப்படின்றத இது பண்ணாங்க. இங்க இருக்க அரசியல் தலைவர்கள் ராகுல் காந்தி உட்பட எல்லாத்தையும் அதை ட்வீட் பண்ணி இங்க பாருங்க கல்வான் வேலிக்குள்ள வந்துட்டாங்க, இங்க வந்து மோடி அவர்கள் வந்து எதுவுமே சொல்லல, ராணுவம் என்ன செஞ்சிட்டு இருக்குன்றாங்க. முதல்ல அந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி, ஜனநாயக நாட்டுல எல்லாருக்கும் எல்லா கேள்வி கேட்க ஒரு உரிமையும் இருக்கு, ஆனா புரிதலோட கேளுங்க. கல்வான் வேலி அப்படின்றது 90% சைனா இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும், 1958 இருந்து 10% நம்ம கிட்ட இருக்கு. இப்ப அந்த நாட்டோட இது அந்த வீடியோ வரும்போது நிறைய பேர் ட்விட்டர்ல கேட்டிருந்தாங்க, ஒரே விஷயம் தான் சொன்னேன், நீ நல்லா
கூட பாருங்க இந்த வீடியோல, இந்த நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய தருணத்துல -30 -27 இருந்து -40 degrees வரைக்கும் அங்க டெம்பரேச்சர் இருக்கு, பனிப்பொழிவு இருக்கு. அதுல நல்ல சூரிய ஒளி கிடைக்கும், குறிப்பிட்ட அளவு கிடைக்கும், 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு நாள்ல கிடைக்கும். அங்க வந்து அந்த பெண் வீரர்களை வச்சு அவங்க வீடியோ எடுக்கிறாங்க. எத்தனை பெண்கள் போய் அங்க வந்து இருக்க, பெண் வீரர்கள் அங்க வந்து இருக்க முடியாது, ஃபேக்ட் தான். அவங்களோட ரோல் வேற, இந்த பெண்கள் வீக்னு நான் சொல்லல, அவங்களோட ரோல் வேற. அவங்க பேக் எண்ட்ல வேற சில வேலைகள் பண்ணிட்டு இருப்பாங்க ராணுவத்தை, அந்த பாட்டு பாடி எல்லாம் பண்ணி அந்த கல்வான் அவங்க ஒரு வீடியோ எடுத்து இது பண்றது அவங்க மக்களுக்கான, அவங்க லோக்கல் ஆடியன்ஸ்க்கு அவங்கள பூஸ்ட் பண்றதுக்கான ஒரு வீடியோ. பாருங்க கல்வான் நம்ம கண்ட்ரோல் தான் இருக்கு அப்படின்ற சைனா காமிக்கிறாங்க. இந்திய மக்களுக்கு அவங்க இங்க பரப்பி விடுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களோட சமூக ஊடகத்துலமான வைபோ அப்படின்னு ஒரு ஊடகம் இருக்கு ட்விட்டர் மாதிரி, அதுல பரப்பி விட்டாங்க. ட்விட்டர்ல அவங்க பரப்பி விட்டது காரணம்னா, இந்திய மக்களை வந்து மனதில் பாதிக்க வைக்கிறது, இந்திய மக்களுக்கு தங்களோட ராணுவத்து மேல இருக்க நம்பிக்கையை குறைக்கிறதுக்கு ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஹை ரிட்டர்ன் வீடியோ. இந்த வீடியோவை செய்யறதுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோம், ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோம். அந்த 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணி அவங்க ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் வந்து ரொம்ப அதிகம். இப்ப உங்களுக்கே நிறைய பேர், எனக்கு என்னோட நண்பர்கள் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாங்க, என்னப்பா கல்வான் வெளியில வந்து அவங்க குடியேற்றிட்டு இருக்காங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இந்த நரேட்டிவ் வந்து, அதுக்கப்புறம் நான் வந்து இப்ப நான் பயணம்ல இருந்தா என்னோட வேலை பழுவ அப்படின்னு இது பண்ணும் போது என்னால வந்து பேச முடியல. அப்புறம் என்னை போன்ற சில அதிகாரிகள் நிறைய பேர் வந்து பேசிருக்காங்க, இது இல்லைன்னாங்க. இன்னைக்கு ஊடகம் வந்து, இந்திய ஊடகத்துல இருக்கக்கூடிய நபர்களும் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க, ரொம்ப பிரில்லியன்ட் நான் சொல்லுவேன். அதை உடச்சு அதை என்ன பண்ணாங்க, இது எல்லாமே ப்ரோபகண்டான்றது ஈஸியா காமிச்சிட்டாங்க. சோ இந்திய ராணுவம் பிரஷர்ல வரல, இந்திய ராணுவம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த நரேட்டிவ்க்கு ஒரு அபிஷியலா கவுண்டர் நரேட்டிவ் கொடுக்குறாங்க, இதுதான் கல்வான், இங்க தான் நாங்க இருக்கோம், இங்க தான் எங்க கொடின்றத காமிச்சோம், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இது இன்னொரு மாதிரியும் ஒரு ஆர்டிகல் ஒன்னு படிச்சேன் மேஜர், அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இந்திய ராணுவம், இந்திய அரசாங்கம் வந்து சில தினங்களுக்கு முன்னாடி வந்து சைனா கூட டிஸ்பியூட்ஸ்ல இருக்கிற கண்ட்ரிஸ், வியட்நாம் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு வந்து பிரம்மோஸ் அனுப்ப ஏவுகணை வந்து அவங்களுக்கு சேல் பண்றதா ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கவுண்டர் கொடுக்கதான் வந்து இந்த அருணாச்சல் பிரதேஷ் பக்கத்துல வந்து 15 கிராமங்களை ரீநேம் பண்ணிட்டோம், அப்புறம் கல்வான் பள்ளத்தாக்களை வந்து நாங்க கொடியேற்றிட்டோம் அப்படின்னு அதை கவுண்டர் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் படிச்சேன். சோ இத பத்தி உங்களோட பார்வை என்ன? ரெண்டுமே டிஃபரெண்ட் இஷ்யூ. கல்வான் வேலையில அவங்க பண்ணது அவங்க நாட்டு மக்களை ஒரு புத்தாண்டு அன்னைக்கு நம்ம வீரர்கள் எப்படி இருக்காங்கன்னு காமிக்கிறாங்க. அது இந்தியாவும் பண்ணிருக்கோம், நம்ம பண்ணிருக்கோம், நிறைய வீடியோஸ் நானே ஷேர் பண்ணிருக்கோம். ரெண்டாவது, இந்திய மக்களை மனதளவுல பாதிக்கிறது, பாருங்க உங்க ராணுவத்தை மீறி நாங்க வந்து உள்ள இருக்கோம் அப்படின்ற ஒரு பொய் ப்ரோபகண்டா, ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லும் போது உண்மைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ப்ரோபகண்டா தான் அவங்க பண்ணாங்க. அதுல பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்கல அவங்களுக்கு இந்த இந்த முறை. நிறைய டைம் நல்ல வெற்றி கிடைச்சிருக்கு, பட் இந்த முறை அவங்களுக்கு கிடைக்கல. அருணாச்சல் பிரதேஷ்ல 15 இடங்களோட பேர் மாத்தினது வந்து வியட்நாம்காக கிடையாது. இல்ல இல்ல மேஜர், இல்ல 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 மேஜர், ஐ திங்க் க்வெஸ்சன் இன்னும் கரெக்டா ரீச் ஆகும் நினைக்கிறேன். இல்ல இல்ல, நீங்க கேக்குறது என்னன்னா, வியட்நாம்க்கும் இவங்களுக்கும் நம்ம பிரம்மோஸ் மிசைல் கொடுக்குறோம், அதற்கு வந்து கவுண்டர் பண்றதுக்கு தான் வந்து அருணாச்சல்ல பேர் மாத்தினாங்கன்ற அது கிடையாது. அது ரீசன் வந்து அது கிடையாது. அருணாச்சல்ல அவங்க அவங்களோட பார்டர் செக்யூரிட்டி லா, இந்த பார்டர் மேனேஜ்மெண்ட் லா அப்படின்றத அவங்க மாத்தினாங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி, புது சட்டத்தை ஏற்றிருக்காங்க. அவங்களோட கிளைம் வந்து அருணாச்சல் முழுக்க அவங்க கேட்டுட்டு இருக்காங்க, இது எங்களோட இடம் கேட்டுட்டு இருக்காங்க. பட் இந்தியா நம்ம கண்ட்ரோல்ல தான் அருணாச்சல் பிரதேஷ் இருக்கு, நம்ம வந்து இது எங்க நாடு, நம்ம இது வந்து எங்க நாட்டோட இன்ற ஒரு இறைமையான இருக்கக்கூடிய ஒரு பகுதி நம்ம சொல்றோம், இந்தியா நம்ம ஸ்டாண்ட்ல கிளியரா இருக்கும், இது எங்க நாட்டோட ஒரு பகுதி, இதனால நீங்க உரிமை கொண்டாட முடியாது. சோ பேர் மாத்துறதுல ஒரு சூச்சமா இருக்கு. நீங்க நாளைக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்து டேபிள்ல வந்து உட்காரும் போது அருணாச்சல் பிரதேஷ்லயோ இல்ல சிக்கிம்லயோ இல்ல ஒரு இடத்துல அவங்க வந்து இந்த பத்தி கலெக்டிவா பேச்சுவார்த்தை நடத்தும் போது சீனாவோட டிப்ளமேட்ஸ், அவங்களோட தூதரக அதிகாரிகள், ராஜதந்திரிகள், அவங்க கிட்ட நிறைய நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு. அவங்களோட நெகோசியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க எங்களுக்கு இதெல்லாம் கொடுங்க, இப்போ இந்திய பகுதிகளை ஒரு 1970களில் ஆரம்பிச்சு 2000 2012 2014 பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பகுதிகள் வந்து நம்ம இழந்திருக்கும். இந்த பகுதிகளில் நீங்க இவ்வளவு தூரம் எங்களுக்கு கொடுத்துருங்க, நம்ம பகுதியில ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும், இவ்வளவு நாங்க உங்களுக்கு கொடுத்துறோம், இவ்வளவு கொடுத்துங்க. இப்ப என்னாச்சு, நம்ம பகுதியில கொஞ்சம் பகுதி நம்ம மீட் எடுத்துட்டோம், கொஞ்சம் பகுதி அவங்க கிட்ட போயிடுச்சு, இதுல யார் ஜெயிச்சாங்க, சீனா. இப்ப நம்ம என்ன கேட்போம், நெகோசியேஷன் நீங்க உன்கிட்ட கேக்குறீங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், அப்ப நீங்க எனக்கு என்ன தரீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த அருணாச்சல்ல 15 இடத்த வந்து நாங்க சொல்லிருக்கோம், எங்களுக்கு சொல்லிருக்கோம், அதை நாங்க உங்களுக்குன்னு ஒத்துக்கிறோம், அந்த பேர் திரும்ப நாங்க மாத்திடுறோம். அப்ப ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்க இடம் தான் நம்ம கொடுக்குறாங்க, இதுல வின்னர் யாரு, இதுதான் டிப்ளமசி, இதுதான் அந்த ராஜதந்திரம். இதை பண்றதுக்கு அந்த இடத்து மேல எனக்கு கிளைம் வேணும், அந்த இடத்து மேல கிளைம் கேட்கறதுக்கு அது என்னோட பேர்ல இருக்கணும், அதான் வந்து இவங்க பண்றது. இது தாய்வான்காக பண்றதோ இல்ல இந்தோனேஷியாக பண்றதோ எல்லாம் வந்து அது வேற மாதிரி கோணத்துல தான் பாக்கணும். அப்ப அவங்க தாய்வானுக்கும் இந்தோனேஷியாக்கும் பண்ண கவுண்டர் மூவ் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு J-10C சொல்லக்கூடிய அந்த விமானங்களை கொடுத்தது, ஆயுதத்துக்கு ஆயுதம், அதுதான் கவுண்டர் மூவ். நீங்க என்னோட எதிரிக்கு ஒரு ஆயுதம் கொடுக்குறீங்க, உங்களோட எதிரிக்கு நான் ஆயுதம் கொடுப்பேன், நான் போய் பேரை மாத்தி இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்க முடியும். பேரை மாத்தினது நாளைக்கு பேச்சுவார்த்தையில நீங்க என்ன கொடுக்குறீங்கன்னு அவங்ககிட்ட கேட்கும் போது, அந்த இடத்த வந்து நான் ஓனர்ஷிப்பை நான் விட்டு கொடுத்துறேன்,
அந்த இடத்த உங்களுக்கு வந்து அங்கீகரிச்சுக்கிறேன், அந்த பேரை நான் திரும்ப மாத்திக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா அந்த இடம் ஏற்கனவே நம்ம கிட்ட தான் இருக்கு. அதோட ராஜதந்திரம் தான் இந்த ஒரு எபிசோடு. இதுவரை எங்கள் கேள்விகளுக்கு மிகவும் பொறுமையாக நிதானமாக உங்கள் பதில்களை அளித்தீர்கள். நன்றி மேஜர். நன்றி ஜெயன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.